ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சஞ்சய் குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுளிலிருந்து இமேஜஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம வந்து வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்கிராப்பிங் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்தை வந்து நம்ம கட் பண்ணி தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது தான் ஸ்கிராப்பிங். அதே மாதிரி வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்றது என்னதுன்னா, ஒரு வெப்பேஜில் இருக்கிற தேவையில்லாத எலமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து வெப் ஸ்கிராப்பிங். இந்த வெப் ஸ்கிராப்பிங்கை வந்து நம்ம நிறைய வகையில் பண்ணலாம். அது பைத்தானில் ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல் சூப், மெக்கானிக்கல் சூப், ஸ்கிராப் பை, அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வந்து பியூட்டிஃபுல் சூப்பில் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜூபிடர் நோட்புக் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஜூபிடர் நோட்புக் இல்லைனாலும் பரவாயில்ல, இது வந்து ஒர்க் ஆகும். பட் அது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜூபிடர் நோட்புக் வந்து அனகோண்டா மட்டும் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. அனகோண்டா இல்லைனாலும் நம்ம ஜூபிடர் நோட்புக் வந்து யூஸ் பண்ண முடியும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, சிஎம்டி போட்டுக்கோங்க. அது வந்து பிஐபி இன்ஸ்டால் ஜூபிடர் அப்படின்னு போட்டு என்டர் கொடுங்க. அது இன்ஸ்டால் ஆனோடனே ஜூபிடர் நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்டர் கொடுங்க. இப்போ வந்து ஜூபிடர் நோட் புக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபோல்டர் இல்லாமலும் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இங்கே ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட நான் போய்க்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் டவுன்லோடர் அப்படின்னு வைக்கிறேன். டவுன்லோடர் நேம் வந்து மாறிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாடியூல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாடியூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். மாடியூல்ஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மாடியூல் பேர் பைபி அப்படின்னு சொல்லிட்டு குரோமில் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பைபி வெப்சைட்குள்ளே போங்க. வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி பண்ணுற ஐக்கான் இருக்கும். ஐக்கானில் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அதை கமெண்ட் பண்ணுற போட்டு அது மாடியூல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணுறோம். ஸ்டெப் ஒன் வந்து அதுதான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதை கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸ்டெப் ஒன் வந்து இம்போர்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எதை இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பியூட்டிஃபுல் சூப். பியூட்டிஃபுல் சூப்பில் வந்து எப்படின்னா, ஃப்ரம் பிஎஸ் ஃபோர் இம்போர்ட் பி வந்து கேப்ஸு இந்த பியூட்டிஃபுல் சூப் வந்து நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, ஆஸ் சூப். அதாவது நம்ம ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துருக்கோம். என்ன மாதிரி சோம்பேறிக்கலாம், பெருசாக நான் டைப் பண்ண மாட்டேன் நல்லா அப்படி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல் சூப் வந்து எதுக்கான அப்படின்னா, அது வந்து ஒரு அது உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரு எஸ்டிஎம்எல் பாஸ்டர். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தேவைப்படுற டேக்ஸை மட்டும் அதுலேருந்து எடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணோம். அது எதுக்குன்னா, நம்ம வந்து சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பணும் இல்லையா, எனக்கு இந்த மாதிரி இமேஜஸ் அப்படின்னு ஒரு யூஆர்எல் வச்சு ரிக்வஸ்ட் அனுப்புறோம் இல்லையா. அதனால நம்ம ரிக்வஸ்ட்டை நம்ம என்ன பண்ணோம்னா, ஃப்ரம் ரிக்வஸ்ட் இம்போர்ட் நம்ம வந்து இல்லை கிஃப்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரிக்வஸ்ட்க்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஓப்பன் சிவி தேவை. ஓப்பன் சிவி வந்து இமேஜ் ப்ராசஸிங்க்கு. அதே மாதிரி சைக்கிட்டும் நமக்கு தேவை, அதுவும் நம்ம இமேஜ் ப்ராசஸிங் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணோம்னா, இம்போர்ட் ஓப்பன் சிவி போட்டுக்கோங்க. அதாவது இம்போர்ட் சிவி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ரம் எஸ்கே இமேஜ், அதாவது சைக்கிட் இமேஜ் அப்படின்ற மாடல் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃப்ரம் எஸ்கே இமேஜ் இம்போர்ட் ஐஓ, அதாவது இம்போர்ட் அவுட் புட் நம்ம வந்து இதுலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஓஎஸ் மாடல் தேவை, அதுவே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஓஎஸ். ஓஎஸ் மாடல் வந்து எதுக்குன்னா, ஒரு டேரக்டரி இருக்கா இல்லைன்னு பார்க்கறதுக்கு, அப்போ ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நமக்கு வந்து ஓஎஸ் மாடல் தேவைப்படும். ஓகே, இது இப்போ நம்ம வந்து ஆட் ரெண்டர் கொடுக்கலாம். ஆட் ரெண்டர் கொடுத்தா அது எல்லா மாடலும் இம்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு புதுசாக பிளாக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு.
இப்போ வந்து ஸ்டெப் ஒன் முடிஞ்சிச்சு, இம்போர்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டெப் டூ வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம். அந்த டைரக்ட் அதாவது நம்ம வந்து ஒரு இன்புட்டை வாங்கணும், எந்த இமேஜஸ் வந்து அவங்க இன்டர்நெட் சர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம வந்து ஒரு டைரக்டரி வாங்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல இன்புட் வாங்கணும். அதுக்கு நம்ம சர்ச்சில் ஒரு வேரியபிளில் இன்புட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, என்டர் த டைட்டில்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். டைட்டில் அப்புறமா இதை வந்து நம்ம டைட்டிலில் மாற்ற போகிறோம், அதனால் டைட்டில் அப்படின்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டில் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்தையுமே கேபிட்டலாக மாற்றிடும். அதுதான் அந்த டைட்டில் பண்ணுறால. ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம ஆல்ட் என்டர் கொடுக்கலாம். என்டர் டைட்டில் கேட்குது. டைட்டில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, லவ்னு கொடுக்க போகிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இது ஓகே, நான் லவ்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரக்டர் வந்து கிரியேட் பண்ணணும் இந்த பேரில். அதுக்கு முதல்ல நம்ம வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டர் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ அந்த கோட் வந்து எந்த இடத்துல ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அது இது வந்து ஐடியை பொறுத்து மாறும், ஒரு சில இடத்துல இருந்து மாறலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது வந்து சிடபிள்யூடி அப்படின்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் சிடபிள்யூடி ஈக்குவல் டு ஓஎஸ் ஸ்டார்ட் கெட் சிடபிள்யூடி, அது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். சிடபிள்யூடியை ஜூபிட்டர் நோட்டில் பிரிண்ட் பண்ணுறது நீங்கள் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேணாம், நீங்கள் வந்து அந்த வேரியபிள் நேம் மட்டும் போட்டாலே போதும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணால் இங்கே வந்து சம்திங் லைக் நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் பாத் வந்திருக்கு, அந்த ஃபோல்டர் பாத் இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் யூஸ் ஆகும். அப்புறமா இந்த ஸ்லாஷ்லாம் மாற்றிடுங்க. ஓகே, ஏன்னா இந்த டபுள் ஸ்லாஷஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரர் வந்து அக்செப்ட் பண்ணாது, அதுவும் வந்து அது வந்து ராங் டைரக்ஷனில் இருக்கும். இங்கே வந்து லவ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபோல்டர் பாத் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஃபோல்டர் பாத் அது நம்ம சேவ் பண்ணுறது ஃபோல்டர் பாத்ன்ற ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு சப் பாத் இருக்குன்னா, அந்த ரெண்டு பாத்தையும் ஜாயின் பண்ணி கொடுக்குற வேலை வந்து எது செய்யணும்னா, ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து செய்யும். அப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கால் பண்ண போகிறேன், ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது வந்து முதல் நம்ம பார்ட் வந்து எதுனா சிடபிள்யூ, அதாவது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி சிடபிள்யூ டி. நெக்ஸ்ட் வந்து லவ்ன்ற அந்த ஃபோல்டர், அதாவது சர்ச் நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த நம்ம நேம் வந்து சர்ச்சில் வாங்குறோமோ அதை தான் நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதாவது க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நம்ம அதையே நம்ம கொடுக்குறோம். அப்போது சர்ச் இப்போ இந்த ஃபோல்டர் பார்த்து அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து லவ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அதுதான் வந்து அது வந்து குறிக்குது. ஒருவேளை அது இருந்ததுன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம், இல்லைன்னா அந்த ஃபோல்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு லைன் வந்து விட்டுருங்க. இப்போ இஃப் ஓஎஸ் டாட் பாத் டாட் இஸ்டிர், அதாவது அது வந்து அது வந்து ஒரு டைரக்டரியாக இருந்துச்சுன்னா, அந்த டைரக்டர் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம், அப்படின்னா ஃபாஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ இஸ்டிர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெட்டில் வந்து இது வந்து ஒரு ஆர்குமெண்ட் போடணும், அது ஆர்குமெண்ட்டாக வந்து ஃபோல்டர் பாத். ஃபோல்டர் பாத் வந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் டைரக்டரி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். டைரக்டரி நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேளை இல்லைன்னா நம்ம வந்து அந்த டைரக்டரி கிரியேட் பண்ணோம். அப்போ எல்ஸில் எல்ஸில் ஓஎஸ் டாட் எம்கேடிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போகிறேன். எம்கேடிட் என்னன்னா மேக் டிர்னு அர்த்தம். இப்போ அந்த மேக் டிரில் வந்து நம்ம எந்த டைரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நம்ம எந்த டைரக்டரி கிரியேட் பண்ண போனோம், ஃபோல்டர் பாத் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபோல்டர் பாத்தை கொடுக்கலாம். ஃபோல்டர் பாத் ஓகே, இது கீழே நம்ம என்ன பண்ணால் டைரக்டரி கிரியேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். பிரிண்ட் டைரக்டரி கிரியேட்டட் பிரிண்ட் பண்ணியாச்சா. இப்போ நான் இந்த கோட ரன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரீனையுமே காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஜூபிட்டர் நோட் புக், அதாவது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் லவ்ன்ற ஒரு ஃபோல்டர் கிடையாது, இப்போ வெறும் அந்த ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கோடை ரன் பண்ண போகிறேன், அதாவது ஆட் என்டர். இப்போ டைரக்டரி கிரியேட்டட்னு வந்துச்சு, இங்கே வந்து லவ்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தா எதுவுமே கிடையாது, எம்டியாக இருக்குது. இப்போ நான் திருப்பி அதே கூட ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து டேரக்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது நம்ம கோட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து லவ்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் சர்ச் யார் ஏதாவது கொடுத்தீங்கனாலும் அந்த பேரில் வந்து ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லைஃப்னு கொடுத்தீங்கன்னா லைஃப்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும், அந்த மாதிரி வந்து இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் டூ வந்து முடிஞ்சிச்சு. ஸ்டெப் வந்து டேரக்டர் க்ரியேஷன், ஸ்டெப் டூ முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டெப் த்ரீ போகலாம். ஸ்டெப் த்ரீ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இமேஜ் கிராமிங், அதாவது ரெசிடென்ட் கிராமிங் இப்போ தான் பண்ண போகிறோம். வெப் கிராமிங்
அது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சூப்புக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா சூப், அதாவது அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சூப்புன்ற வேரியபிளே ஸ்டோர் பண்றோம். அப்ப நம்ம ஆஸ் வந்து எஸ் கேப்சில் கொடுத்தோம்னா அப்ப இங்கே கேப்ல தான் கொடுக்கணும். அப்ப எஸ் ஓ யூபி சூப். இந்த சூப்ல வந்து நம்ம எதை போடணும்னா நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம பேஜ் போடணும். அதுக்கு முன்னாடி அந்த பேஜ் நம்ம வாங்கணும் இல்லையா. அது நம்ம என்ன பண்ணோம்னா பேஜ் இஸ் ஈக்குவல் டு ரிக்வஸ்ட், அதாவது நம்ம ரிக்வஸ்ட் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியாச்சு, அதில் கெட் அந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த கெட்டில் வந்து நம்ம யூஆர்எல் போடணும். அந்த யூஆர்எல் வந்து எப்படி இருக்கும்னா அது வந்து இமேஜஸோட யூஆர்எல். இப்போ நீங்கள் கூகுள் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கூகுள் இமேஜஸ்க்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் என்னென்னா HTTPS. அதே நீங்கள் கூகுள் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் என்னென்னா HTTPS www.google.com/ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இமேஜஸ் ?q இஸ் ஈக்குவல் டு க்யூன்னா நல்ல குவாரின்னு அர்த்தம். இந்த குவாரியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட வந்து நம்ம நம்மளோட சர்ச் இன்புட்டையும் நம்ம அது அது கூட வந்து ஆட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சர்ச் இன்புட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு யூஆர்எல்ல சேவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து யூஆர்எல் போட்டுக்கோங்க. அப்போ இந்த யூஆர்எல் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக வெறும் அந்த யூஆர்எல் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பேஜ் ஈக்குவல் டு கெட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த யூஆர்எல் போடணும். ஏன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு. அப்புறமா நம்ம அந்த பேஜ் வந்து வாங்கிட்டோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த பேஜோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பியூட்டிஃபுல் சூப்புக்குள்ளே போடுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா சூப்புக்குள்ள பேஜ் டாட் டெக்ஸ்ட் போடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆட் என்ட்ரு கொடுக்குறேன். ஆட் என்ட்ரு கொடுத்தா என்ன ஆகுது நமக்கு வந்து இது பிரிண்ட் ஆகிருக்கணும். என்ட்ரு கொடுங்க திருப்பி பிரிண்ட்னு கொடுத்து பார்ப்போம். நான் என்ன பிரிண்ட் யூஆர்எல் ஓகே என்டர். உங்களுக்கு வந்து யூஆர்எல் பிரிண்ட் ஆகிருக்கு ஓகே. யூஆர்எல் அப்படியே நம்ம என்ன பண்ணோன்னா உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. நம்ம நினச்ச மாதிரியே லவ் இமேஜஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. அதாவது நம்ம என்ன சர்ச் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த இமேஜஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வேணால் நான் வந்து இந்த பேஜா டெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் என்ன வந்து பார்க்கலாம். பேஜ் டாட் டிஎக்ஸ் டெக்ஸ்ட் ஓகே. நம்ம கலர் என்ட்ரு கொடுத்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து அந்த பேஜோட எஸ்டிஎம்எல் வந்து நம்மளுக்கு எஸ்டிஎம்எல் பேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு எஸ்டிஎம்எல் கோடு ஓகே. இப்போ நமக்கு இந்த கோடு வந்து நமக்கு தேவையில்லை. எஸ்டிஎம்எல் கோடு வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இப்போ என்ன தேவை அப்படின்னா நம்ம வந்து இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட லேப்டாப்பில் வந்து எஸ்டுவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு வாங்கப்போங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இமேஜ் அதாவது எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் எலமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த இமேஜை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து அந்த எலமெண்ட் வந்து ஹைலைட் ஆகி காட்டுது. அதாவது IMG அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. அது பக்கத்தில் SRC ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ அந்த SRC ஆட்ரிபியூட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் டேட்டா டாட் இமேஜ் இருக்குது. அது உள்ளே நான் போகிறேன். அதாவது கரண்ட் சோர்ஸ்க்குள்ளே போனால் நான் என்ன அது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து வருது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜில் போய் பார்க்குறேன். நான் இந்த இமேஜ் இந்த இமேஜ் போய் பார்க்குறேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா IMG ஆட்ரிபியூட் இருக்குது. அதே மாதிரி SRC அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸ் இருக்குது. இப்போ நான் அந்த SRCக்குள்ளே போனேன்னா அந்த நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னா இமேஜஸ்லாம் வந்து எந்த டேக்கில் இருக்குன்னா IMG அப்படின்ற டேக்கில் இருக்குது. அந்த இமேஜஸோட சோர்ஸ் வந்து SRC அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த IMG அப்படின்ற டேக்கில் இருக்கிற எல்லா வேல்யூமே நம்ம போய் எடுக்க போகிறோம். அதாவது HTML IMG அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலாம் நம்ம வந்து எடுத்து ஒரு லிஸ்ட்டில் சேவ் பண்ணுவோம். அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சூப் டாட் ஃபைன் டால் போடுவோங்க. இந்த ஃபைன் டால் வந்து நம்ம கொடுக்க போகிற டேக்லாம் என்னென்னா IMG. இப்போ இது என்ன பண்ணோம்னா IMG அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா டேக்குமே வந்து அது வந்து லிஸ்ட்டாக நமக்கு வந்து அனுப்பும். இப்போ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா IMGs அப்படின்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். IMGS ஓகே என்டர். இப்போ வந்து நம்ம என்னன்னா நமக்கு வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவைன்னா அதாவது அந்த இமேஜ் SRC தேவை, சோர்ஸ் தான் நமக்கு தேவை. ஆனால் நம்ம இமேஜ் டேக் வந்து நமக்கு தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா ஒரு ஒரு இமேஜை நம்ம வந்து இட்ரேட் பண்ண போகிறோம். அது நம்ம என்ன பண்ண போனோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் IMG இன் IMGs ஓகே. இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தேவைன்னா நமக்கு வந்து IMG டாட் கெட் SRC தான் தேவை. அப்போ SRC போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு லிங்க் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த லிங்க் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் லிங்க், இப்போ லிங்க் போட்டு ஆட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லிங்க்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ ஏதோ ஒரு லிங்க்ல கிளிக் பண்ணி பாருங்க என்ன வருது. இந்த இடத்துல வந்து என்ன வருதுன்னா ஒரு லவ்வோட போட்டோ வந்து ஒன்று வந்திருக்கு. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது இருக்கும் கூட வந்து கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஃபஸ்ட்டு லிங்க் மட்டும் வந்து தேவையில்லாத ஏதோ லிங்க் வந்திருக்கு. இப்போ எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைண்டாவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுங்க. இண்டெக்ஸிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் வந்து 1 கொடுக்கணும், ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1, அப்புறமா எண்ட் வேல்யூ வந்து நீங்கள் எதுவுமே கொடுத்தாரு, எண்ட் வேல்யூ நீங்கள் எதுவுமே கொடுக்கல, அது வந்து கடைசி வரைக்கும் அது வந்து வரும் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து திருப்பி ரன் பண்ணலாம். இதையும் திருப்பி ரன் பண்ணுங்கள். இப்போ திருப்பி ரன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து போயிடுச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா இந்த லிங்க்கில் இருக்கிற இமேஜை எடுத்து நம்ம வந்து ஷோ பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஐஓ அப்படின்றது எஸ்கே இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அதுலேருந்து அதில் வந்து ஐஎம் ரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ ஐஓ டாட் ஐஎம் ரீட் ஆர்இஏடி அந்த ஐஓ அந்த ஐஎம் ரீட்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், லிங்க் அப்படின்ற ஒரு வேல்யூ போட போகிறோம். அதுக்கு இப்போ கரெக்டாக எந்த லிங்க் இருக்கோ அந்த லிங்க் வந்து அதில் போடணும். இது வந்து ஒரு நம்பர் ஏரியா வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அந்த நம்பர் ஏரியா வந்து நம்ம இமேஜ் அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போது இமேஜ் ஈக்குவல் டு இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணோம். அது நம்ம என்ன பண்ணலாம், சிவி டூ டாட் ஐஎம் ஷோ யூஸ் பண்ணலாம். சிவி டூ டாட் ஐஎம் ஷோ சிவி டூ டாட் ஐஎம் ஷோ வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் எடுக்கும். ஒன்று வந்து ஃப்ரேமோட நேமு, இன்னொன்று வந்து இமேஜ். இப்போ வந்து ஃப்ரேம் நேம் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேல்யூ வந்து வாங்கணுமோ அதாவது யூசர் கிட்ட இருந்து அந்த வேல்யூ நம்ம கொடுக்கலாம். நான் வந்து சர்ச்ன்ற வேல்யூ தான் வாங்கினா நான் சர்ச் தான் கொடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து இமேஜ் கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து இமேஜ் தான் ஸ்டோர் பண்ணிக்கோம், அதனால் நான் இமேஜும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணால் வெயிட் கே கொடுக்கணும். சிவி டூ டாட் வெயிட் கே வந்து கேப்ஸு, வெயிட் கேல வந்து நம்ம மில்லி செகண்ட்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். இப்போ அதாவது ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். இந்த வெயிட் கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கோமோ ஆர்குமெண்ட்டில், எவ்வளோ மில்லி செகண்ட் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ மில்லி செகண்ட் வந்து வெயிட் பண்ணோம். அந்த மில்லி செகண்ட்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கீயோட ஆஸ்கே வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வெயிட் கீல இஃப் வெயிட் கீ ஈக்குவல் டு ஓஆர்டி இதை வந்து கியூன்னு போட்டுவாங்க, கியூனா குவிட். இப்போ ஓஆர்டி ஆஃப் கியூ அது வந்து என்ன பண்ணோம், கியூவோடைய ஆஸ்கேல ரிட்டர்ன் பண்ணோம். வெயிட் கீ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ற கியூட ஆஸ்கேல ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ற கீ வந்து கியூவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரேக் பண்ண போறோம். அதுக்காக நம்ம வந்து பிரேக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து கியூ வேல்யூ அதாவது கியூன்ற பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும், லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போது இந்த லூப் ரன் ஆகும்போது வந்து நமக்கு ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று வரும், அதாவது ஒரு விண்டோ மாதிரி ஒன்று வரும். அந்த விண்டோ வந்து கடைசியில் நம்ம என்ன பண்ணோம்னா டெஸ்ட்ராய் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் அது பண்ணல என்ன ஆகும்னா சம்திங் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். இப்போ பைத்தான் நாட் ரெஸ்பாண்டிங் அந்த மாதிரி ஒரு சில தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா சிவி டூ டாட் டெஸ்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். சிவி டூ டாட் டெஸ்டாய் ஆல் விண்டோஸ் இப்போ அதுலும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்து என்ன ஆகுது பார்ப்போம். நம்மளுக்கு வந்து நினச்ச மாதிரியே இங்கே வந்து ஒரு பைத்தான் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இமேஜஸ் வந்து இதில் ஷோ ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது இந்த இமேஜஸில். ஒன்று வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் வந்து சரியில்லை, அதாவது இது வந்து ஆர்ஜிபியில் இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு பிஜிஆரில் இருக்குது. இது வந்து ஒன்று. செகண்ட் வந்து சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டுத்துமே டேக்கல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைஸ் டேக்கல் பண்ணலாம். சைஸ் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சீட்டோட ரைம் ஷோக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜில் வந்து நம்ம இந்த இமேஜோட வேலை தான் மாற்ற போகிறோம். அது நம்ம என்ன பண்ணோம் இமேஜ் கொண்டு கொடுக்கலாம். அப்போ நம்ம வந்து சிவி டூ டாட் ரீசைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி போகிறோம். இந்த ரீசைஸ் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த கூகுளில் வந்து எல்லா இமேஜஸுமே வந்து ஒரே ஷேப்பில் வந்து இருக்காது, அதாவது ஒரே வித்து ஒரே ஹைட்டில் வந்து இருக்காது, கண்டிப்பாக மாறும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இமேஜோட வித்து ஹைட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இமேஜ் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது, இந்த இமேஜ் ஷேப் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து இருக்கும் நம்பையில். ஏன்னா வந்து இந்த ஐஓட டைஎம்டியோட நம்பை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போது இமேஜ் டாட் ஷேப் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் வந்து என்ன அதுக்கிட்ட என்ன நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மூணு வேல்யூ இருக்கும். ஒன்று வந்து ஹைட்டு வித் டைமென்ஷன்,
முதல்ல வந்து அதில் அனுப்புறது வந்து ஹைட்டு, செகண்ட் வந்து பார்த்தா விட்த்து, அப்புறம் டைமென்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நான் அண்டர் ஸ்கோர் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா ஐஎம் அதாவது சிவிடூடா ரீசர்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை போடணும். எந்த இமேஜ் ரீசர்ச் பண்ண போனோம்? இமேஜின்ற இமேஜ் தான் ரீசர்ச் பண்ண போகுது. அது வந்து எவ்வளோ ரீசர்ச் பண்ண போகுது அப்படின்றது நம்ம டப்பிளில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டப்பிளில் நம்ம எதை கொடுக்கணும்னா வித்தை கொடுக்கணும். அது நம்ம வித்தை வந்து 500 பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த நம்பர் வேணால் டிப்ளை பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட் வந்து ஹைட்டையும் வந்து நம்ம 500 பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம வந்து நம்பையில் வந்து ஃபஸ்ட்டு வருது ஹைட்டு, அப்புறமா வித்து. ஆனால் நம்ம சிவிடியில் கொடுக்குறது ஃபஸ்ட்டு வந்து வித்து, அப்புறமா தான் ஹைட்டு. இதில் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க நீங்கள். இப்போது வந்து செகண்ட் வந்து நம்ம சைஸ் வந்து டேக்கிள் பண்ணியாச்சு. இப்போ கலர் டேக்கிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு கலர் டேக்கிள் பண்ணோம்னா அதே மாதிரி அதே நம்ம இமேஜை தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது இமேஜை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த கலர் டேக்கிள் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா சிவி டூ டாட் சிவிடி கலர், அதாவது கன்வெர்ட் கலர். சிவிடி சி வந்து கேப்ஸு, சிஓஎல்ஓஆர். அதாவது சி வந்து சிவிடியில் வந்து சி ஸ்மாலு, கலரில் வந்து சி கேப்ஸு. அப்புறமா எந்த இமேஜை பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ்ன்ற இமேஜ் தான் பண்ண போகிறோம். அது வந்து இப்போ கலர் கோடு நம்ம போனோம். கலர் கோடு அப்படின்றது என்னன்னா ஒரு ஒரு கன்வர்ஷனுக்கும் ஒரு ஒரு கோடு இருக்குது. இப்போ பிஜிஆர் டு ஆர்ஜிபி, ஆர்ஜிபி டு பிஜிஆர் அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஒரு கன்வர்ஷனுக்கும் ஒரு ஒரு கோடு இருக்குது. நீங்கள் கிரே ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ இதோட கலர் கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஜிஆர் டு ஆர்ஜிபி கலர் கோடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா cv2.color underscore bgr to rgb. இதுதான் வந்து இது ஒரு கலர் கோடு. இது வந்து ஒரு இமேஜ் ரிட்டர்ன் பண்ணோம், அதாவது கன்வெர்ட் பண்ணி இமேஜ். அது வந்து இமேஜ் இமேஜ் அப்படின்ற வேரியபிளாக நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணலாம், என்ன அது பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. கரெக்டாக சொன்னோம்னா என்னென்னா சைஸ் வந்து பெருசாக இருக்குது, அதை விட இது பார்க்கவும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கோடு வந்து கரெக்டாக ரன் ஆகுது. இப்போ நான் க்யூ பட்டன் அமுத்துனேன்னா நமக்கு வந்து அந்த விண்டோ வந்து டெஸ்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இமேஜ் வந்து எடுத்து அடிச்சு இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைனமிக்காக வந்து ஒரு பாத் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். அதாவது ஒன் இப்போ அந்த இமேஜ் நம்ம வீடியோ ஸ்டோர் பண்ணோம்னா 0.jpg 1.jpg அப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா cv2.im ஷோக்கு கீழேயோ அப்படிலாம் மேலே எங்கன்னா கொடுக்கலாம், அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஐஎம் ஷோ கீழே போகலாம் நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இமேஜை காட்டிட்டு அந்த இமேஜை ஸ்டோர் பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஎம் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஐஎம் பாத், ஐஎம் பாத் வந்து எதுக்கு குளாட்டாக இருக்கும் அப்படின்னா ஓஎஸ் டாட் பாட் டாட் ஜாயின். ஏன்னா வந்து நம்ம இதில் ரெண்டு பாத் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாத் வந்து என்னென்னா ஃபோல்டர் பாத்து. அப்போது ஃபோல்டர் பாத்னு டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பாத்து. ஃபோல்டர் பார்த்தோம் அந்த ஃபைல் தானே நம்ம சேவ் பண்ண போகிறோம். அந்த ஃபைலுக்கு வந்து நம்ம வந்து ஒன்று அந்த அதோடய இண்டெக்ஸ் வந்து நமக்கு தேவை. அது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலுமினேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மேலே வந்து இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு ஒரு லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் அதையும் பண்ணலாம். இந்த எலுமினேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த டப்புள் அந்த எலிமினேட் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து டப்புலையோ லிஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு கலெக்ஷன் மாதிரி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் அதை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், அப்போ வந்து இமேஜ் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது ஃபார் இண்டெக்ஸ் காம இமேஜிங் எனுமரேட் ஐஎம்ஜிஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போது இந்த ஃபோல்டர் டாட் பாத்தில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டர் பாத் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஃபைல் நேம் கொடுக்குறோம். ஃபைல் நேம் வந்து என்னென்னா எஸ்டிஆர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஏன்னா இண்டெக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து இண்டிஜராக தான் இருக்கும். இதில் நீங்கள் இப்படியே ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ரன் ஆகாது, உங்களுக்கு வந்து எரர் வரும். ஏன் எரர் வரும்னா நீங்கள் வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இன்னும் கொடுக்கவே இல்லை. ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னன்னா கடைசியில் வந்து டாட் ஜேபிஜி டாட் பிஎன்ஜி இருக்கும் இல்லையா, அது நான் என்ன கொடுக்க போகிறேன்னா டாட் அதாவது ப்ளஸ் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டாட் ஜேபிஜி இது கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இமேஜ் வந்து ரைட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சிவி டூ டாட் அதாவது cv2.imwrite imwrite-ஓட ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்னென்னா இமேஜ். நம்ம அதாவது நம்ம எந்த இமேஜ் ரைட் பண்ண போகிறோம், நம்ம இமேஜுக்கு இமேஜ் தான் ரைட் பண்ண போகிறோம். நான் நம்ம இமேஜ்னே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதை நம்ம எங்கே ரைட் பண்ண போகிறோம். அப்போ அதை நம்ம எங்கே ரைட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஐஎம் பாத் தான் ரைட் பண்ண போகிறோம். ஐஎம் பாத் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம இது என்ன பண்ணலாம்னா இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பாத் வந்து கரெக்டாக இருக்கும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த பாத் வந்து கரெக்டாக இல்லைன்னா நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஐஎம் பாத் இப்போ வந்து கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க, என்ன வந்து பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு வந்து இமேஜஸ் மாறுது.
ஓகே நமக்கு வந்து பாத் வந்து கரெக்டாக இருக்குது அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கியூ பட்டன் அமைத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஐஎம் ரைட்டை வந்து அந்த கமெண்ட் எடுத்துடலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் வந்து இது ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த லவ்ன்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ரன் பண்ண போகிறேன், என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து இங்கே எந்த ஒரு ஃபைலுமே கிடையாது, நான் ரன் பண்ணுறேன். ஓகே நமக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. அது என்ன எரர்? ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து ஃபைல் நேம். ஃபைல் நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஎம் பாத். அப்புறமா நம்ம என்ன கொடுக்கணும்னா இமேஜ் கொடுக்கணும், அதுதான் இமேஜ். அப்புறம் நம்ம என்டர் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இமேஜ் வந்து ரைட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக எந்த இமேஜ் வந்து ரைட் ஆகிட்டுருக்குன்னா அந்த கூகுளிலேருந்து எடுக்கிற இமேஜ் வந்து அப்படியே ரைட் ஆகிட்டுருக்கீங்க பாருங்கள். ஓகே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 20 இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு பேர் போட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ண போகிறோம். அது நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பட்டன் இந்த வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் ஆல் சேஸ் கொடுத்துக்கோங்க, வெளியே போயிடலாம். ஓகே நமக்கு வந்து டைட்டில் கேட்குது. இந்த டைட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன கொடுக்குறது, லைஃப்னு கொடுப்போம். என்று கொடுக்கலாம். ஓகே லைஃப்னு ஒரு ஃபோட்டோ க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த லைஃப் ஃபோட்டோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட நிறைய இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எந்த இமேஜஸ் சொன்னாலும் நீங்கள் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஏதோ ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து வெறும் நம்மளால் 20 இமேஜஸ் மட்டும் டவுன்லோட் பண்ண முடியுது. இல்லை நம்ம இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பைத்தான் யூஸ் பண்ணி கூகுளில் இருக்கிற எல்லா இமேஜஸும் உங்களை டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த வெப்ஸ்டாப்பிங் நம்ம பிஎஸ்4 யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகாது. ஆக்சுவலாக ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த ப்ரௌசரில் போல ஒரு வெப்பேஜ்னா எஸ்டிஎம்எல் கோடு இருக்கும், சிஎஸ்எஸ் கோடு இருக்கும், அப்புறமா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கும். இப்போ இந்த மூணுமே சேர்ந்தது தான் வந்து வெப்பேஜ். இந்த வெப்பேஜ் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கம்பைலர் அப்படின்னு ஒன்று தேவை. அந்த ப்ரௌசர்லேயே அந்த கம்பைலரும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது, லோட் பண்ண முடியாது. அதனால தான் நம்மளால் 20 இமேஜஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் செலினியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர், அதாவது ஒரு ஆட்டோமேஷன் டூல் வந்து பைதான் மாடியூலாக இருக்குது. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி கூகுளில் இருக்கிற எல்லா இமேஜஸுமே டவுன்லோட் பண்ண முடியும். அப்புறம் வந்து இதுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த செலினியம் பற்றி உங்களுக்கு வர வர வீடியோஸில் சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.